நேற்று ஒழுங்காற்றுக்குழு நடைபெற்றது. அது ஒழுங்காற்றுக்குழு காரணம், நாங்கள் வந்து நாள் ஒன்றுக்கு 13,000 கியூசெக் தண்ணீர் திறந்து விட வேண்டும்னு கேட்டோம். ஆனால் அவங்க 2,600, நாங்கள் 13,000 கேட்டோம், 2,600 கியூசெக் தான் திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. இது போதாதுன்றது தான் எங்களுடைய இது. ஆனால் காவேரி வாட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 3ஆம்தேதி கொடுதுன்னு சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட அப்பீல் கொடுக்கணும். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். இதே வேலையை தான். இல்லை, நமக்கு வந்து இதுவரை அக்டோபர் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 83 டிஎம்சி நிலுவையில் வச்சுருக்காங்க. மொத்தம் 142 கிடைக்கணும், 51 கொடுத்துருக்காங்க. 1/6/2003 முதல் 26/10/2023 வரை கர்நாடக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரின் அளவு 140 டிஎம்சி. ஆனால் அவர்கள் வழங்கியதோ 56.4 டிஎம்சி. ஏன் வாயான கொண்டாடு அல்வா? ஆக பற்றாக்குறை 1/6 வந்து நமக்கு பற்றாக்குறை 83.6 டிஎம்சி. இது நிலைமை. குறைபாடு விகிதாச்சார நிறைவு பார்த்தா கூட 13.03 டிஎம்சி. அதில் கூட நமக்கு 3.41 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆக குறைபாடு விகிதாச்சாரம் நவம்பர் மாதம் கர்நாடகா தர வேண்டிய நீரின் அளவு 16.44 டிஎம்சி. அதுவும் இல்லை. ஆகையினால் இவ்வளவு இதுவரையில் இருந்த எந்த அரசும் இவ்வளோ முரண் பிடித்ததில்லை. ஏதோ ஒரு எதிரி நாட்டோடு மோதுவதை போல நினைக்கிறாங்க. அல்ல, அல்லது நாம் ஏதோ ஒரு சலுகை கேட்குறோம்னு கருதுறாங்க. அதுவும் அல்ல. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அது விதித்த விதிப்படி தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நடக்கணும். ஆனால் ஒரு சர்க்காரே அதுக்கு நடக்க மாட்டேன்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஆகையினால் இரண்டாவது பிடிமானம் கொடுக்கக்கூடாமல் பிடியாத பேசுவது என்னை பொறுத்தவரையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த துறையை நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பத்து சீஃப் மினிஸ்டர்களை நான் பார்த்துருக்கிறேன், நீர்வளத்துறை அமைச்சர்களை பார்த்துருக்கிறேன். இதில் என்ன விஷயம் என்றால், சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் எனக்கு தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர். நீர்பாசனத்துறை அமைச்சரும் எனக்கு தெரிந்தவர் தான். ஆனால் இவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து நமக்கு 30ஆம்தேதி வரைக்கும் ஒரு வினாடிக்கு வந்து 300 கனஅடி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, 3000 கனஅடி. அதுலேயுமே நமக்கு வெறும் 500 கனஅடி தான் கடந்த 5 நாளாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த என்ன எவ்வளோ ரிலீஸாக என்ன பில்லி கொண்டு எவ்வளோ நமக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுதான் நம்ம கணக்கு சொல்ல முடியும். நம்ம 3ஆம்தேதி நடக்கக்கூடிய இக்கூட்டத்திலையும் நம்ம வலியுறுத்துமா 13,000 கனஅடி? வேறு வழி அதிலையும் உங்கள் வலியுறுத்துவோம். அங்கேயும் நீதி கிடைக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு கொடுப்போம். இதில் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுறாங்க நினைக்கிறீங்களா? ஒழுங்காட்டு குழுவோ காவிரி மேலாண்மையைச் சேர்ந்த அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், சற்று மெத்தனமாக இருக்கிறார்கள்னு சொல்லுவேன். அதனால தான் கேட்ட கிடைக்கல. சார், தொடர்ந்து தமிழக ஆளுநரோட செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க ஐயா? நம்ம வெடிகுண்டு வெடிச்சதுக்கு வந்து அவர் ஒரு நிலைப்பாடு அவர் வெளிப்படுத்துறாரு, தமிழக காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுக்குது, மாறான விளக்கம், ரெண்டும் முரண்படுது. இதில் வந்து தமிழக ஆளுநர் வந்து அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டுக்கு என்று ஒரு அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அந்த அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டும். ஆனால் பெரியவர்களாக இருக்கிற காரணத்தினாலேயே நாங்கள் அரசியல் சட்ட விதித்த விதிப்படி
நடக்க மாட்டேன் என்று சொல்வது தவறானது. சாதாரண குடிமக்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களே சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொன்னால் பிறகு சாதாரண குடிமக்கள் எப்படி சட்டத்துக்கு பணிவார்கள்? ஆக இந்த போக்கு சரியில்லை. ஆனால் இந்த விளையாட்டை மத்திய அரசு, ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்புக்கு மத்திய நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவை வைக்கிது, தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு எதிராக இருக்குது, இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்களே சொல்கிறீங்களா? அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதே நான் வழிமொழிகிறேன்.